வெல்கம் டு தேவி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காயட்டும். இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து நான் கியூப் கணக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி சூடு பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் இளம் சூடாக தான் இருக்குது. இந்த பன்னீரை உள்ளே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த பன்னீரில் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். கொஞ்சம் காரம் பிடிக்கிறதுக்காக தண்ணி மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் கொஞ்சம் இது போட்டால் அதில் கொஞ்சம் காரம் பிடிக்கல. ரொம்ப எல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக. டீ கொஞ்சம் தூக்கி வச்சுக்காங்க போதும். இப்போ இதை நம்ம லைட்டை தடுத்துடலாம். லைட்டுக்கு எடுத்துட்டு இது மேலே இந்த சூடான தண்ணி இருக்குது இல்லையா, லைட்டாக தெளிச்சு விட்ருங்க. அது மேலே போதும். இப்போ இதுக்கு 4 தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். 4 சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுற வேண்டியது இதுலேயே. ஏன்னா அதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கும் பொழுது நல்லா 1 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி போடுறேன் நான். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி. அதே மாதிரி மிளகு பொடி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். இவ்வளோ வதக்கினா போதும். இதில் வந்து சாம்பார் பொடி வந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 3 ஸ்பூன் சாம்பார் பொடியை இதில் எப்படி போட்டுருவோம்.
போட்டுட்டு ஒரு பரட்டு பரட்டி கொடுத்துடலாம். டீ கையில் தான் இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் காஞ்சிட்டுருக்கு. இந்த பட்டரை அதில் நம்ம போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எல்லாம் வதக்குனது அரைச்சி அதில் மிக்சியை கழுவி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எடுத்துருக்குறேன். தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்கிறேன். ஏன்னா தக்காளியில் தண்ணி இருக்கும், அதை நம்ம இதில் கொடுத்துறோம். டீயை கூட்டி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி நல்லா கொதிக்கட்டேன். இந்த டீ கொஞ்சம் இதில் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூனுக்கு நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் கலர் காண்டி இது விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மிளகாய் பொடி வாசனை இந்த அரைச்சது எதுவும் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா வாடை இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப மையாக அரைக்கலை. இங்கே பாருங்கள் தெரியும் நர நரன்னு கொஞ்சம் தெரியும். இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, அப்போ வலுவலுன்னு இருக்கும். இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்க பாருங்கள். டீ கம்மியில் வச்சுருக்கோம், நல்லா கொதிச்சிருச்சு. ரெண்டு மூணு மூணு நிமிஷம் வச்சோம், நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா இந்த பன்னீர், இதை தூக்கி அப்படியே கொட்டிட வேண்டிய போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, ரொம்ப ஹார்டாயிரும் பன்னீர். அப்புறம் இப்போ வந்து டீ கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி எடுத்திருக்கேன், அதை நல்லா கசக்கி போடுறேன். நம்ம ஊற்றின இந்த பட்டரெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குதா, தெரியுதா நல்லா. இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஊட்டுறேன் நான். ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பவுலில் வைக்கிறப்ப விட்டுலாம். விட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க, ஒரு கொதி வரட்டும். லேசாக கொதிச்சா போதும். இந்த வந்துருச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்த நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோடையும் நானோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.